முதல்வராக பதவியேற்ற முதல் நாளில் மு க ஸ்டாலின் 5 அரசாணைகளில் கையெழுத்திட்டார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் இரு தவணைகளாக வழங்கவும் மே 16 தேதி முதல் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்து விற்பனை செய்யவும் மு க ஸ்டாலின் அரசாணை பிறப்பித்துள்ளார். சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் பெண்கள் அனைவரும் நாளை முதல் கட்டணம் இல்லாமலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்த ஒரு புதிய துறையை உருவாக்கி அதற்கு இந்திய ஆட்சிப்பணி நிலைய அலுவலர் ஒருவரை நியமிக்கவும் ஸ்டாலின் ஒப்புதல் அளித்தார். கொரோனா சிகிச்சைக்கான மருத்துவமனை கட்டணத்தை தமிழக அரசே காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஏற்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்.